இறைவன் அடியவர்களின் ஆராத அன்புக்கு கட்டுப்பட்டவனன்றோ? அதிலும் பெண்ணென்று சொல்லிடிலோ ஒரு பேயும் இறங்குமென்பார் என்னும் பாரதியின் கூற்றுப்படி பெண்களல்லவா வேண்டுகின்றார்கள்? எனவே முதற்கண் நப்பிண்ணையின் அருளும் அவள் பரிந்துரைப்படி அவள் கணவனாம் கண்ணனின் அருளும் திருவாய்ப்பாடி பெண்களுக்கு கிடைத்துவிட்டன. மேலை பாசுரத்தில் இப்பொழுதே அருள வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு ஒரு கணமும் தாமதியாமல் அக்கணமே கண்ணன் அருள்பாலித்து விட்டானன்றோ? எனவே இத்திருப்பாசுரத்தில் அவன் வளர்ந்த ஆயர் குலத்தின் அருமை பெருமைகளை எல்லாம் அடுக்கி பேசத் தொடங்கிவிட்டார்கள். கறந்த பாலை ஏற்றுக்கொள்ளும் கொள்ளளவு நிறைந்த பாத்திரங்கள் நிறைந்து மீளெழுந்து பொங்கி அழிக்கும் வகையில் மாறாத வகையில் பாலினை சொருகின்ற வள்ளன்மை வாய்ந்த பெரும் பசுக்களை தன்னுடைய செல்வமாக பெற்றவன் நந்தகோபன் என்று பெண்கள் புகழ்கிறார்கள். மேலொரு பாசுரத்திலும் வாங்கக் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்றார்கள். இந்த திருப்பாசுரத்திலும் பசுக்கள் பால் சொரிந்து ஆய்ப்பாடியின் செல்வ வளத்தை செழிப்புறச் செய்வதனை காண்கிறோம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். இத்தகைய பால் வளத்தால் பல்வளமும் பெற்று செல்வத்தின் நாயகனான நந்தகோபாலனின் மகனே என்று கண்ணனை அழைப்பதனால் அவன் வளரும் செல்வச் சூழ்நிலை புலப்படுத்தியவாறு கண்ணனே நீ துயிலுணர்ந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிறார்கள். அடுத்து அடியவர்கள் பக்திக்கு ஆட்பட்டு அவர்களை காப்பதில் கருத்தூன்றி நிற்கும் திண்மை உடையவனே என்கிறார்கள். பக்தி வலையில் படுபவன் கண்டாய் என்று ஆண்டவனை ஆன்றோர் குறிப்பிடுவர். அந்த வகையில் பெரியவனாக உயிர்களின் வருத்தம் போக்க உலகிலே அவதரித்தவனாக நிலை பெற்றிருக்கும் தன்மையால் சுடர்மிகு சோதியாக கண்ணன் மணிவண்ணன் விளங்குகின்றானாம். எனவே புகழ்ச்சிகளுக்கெல்லாம் வாய்ப்பாக உறைவிடமாக விளங்குகின்ற எம்பெருமான் துயிலழ வேண்டும் என்கிறார்கள். ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய். பகைவர்கள் எவராயிருந்தாலும் அவர்கள் உன்முன் நிற்கும் பொழுது வலிமை அழிந்து உன் வாசலில் வந்து உன் அடிபணிந்து சரணாகதி வேண்டுவார்கள் என்கிறார்கள் பெண்கள். எத்திசையும் உழன்று ஓடி எங்கும் புகழற்று இழைத்து விழுந்த காகம் என்று காக்காசுரன் ராமனை சரம்புகுந்த கதையினை நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ளலாம். வைணவ சம்பிரதாயத்தில் சரணாகதி தத்துவம் என்பது தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். கண்ணனின் வலிமைக்கு முன் ஆற்றாது தோற்ற பகைவர்கள்
அவனுடைய பாதார விந்தங்களே உய்யும் வழி என்று கண்டு கண்ணன் கழலினைகளில் சரணடைவர். வேதாந்த தேசிகர் இந்த சரணாகதி தத்துவத்தை மிக விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். இங்கோ ஆய்ப்பாடி பெண்கள், கண்ணா, உன்னை தவிர எங்களுக்கு வேறு கதியில்லை, உன்னையே சரணடைய வந்திருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள். அவன் தங்கள் சரணாகதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இரண்டு ஏதுக்களை எடுத்து காட்டுகிறார்கள். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்பதும், மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போல என்பதும் அவன் சரணாகதி தரத்தக்கவன். உலக உயிர்கள் உய்யும் பொருட்டே வானுலகத்திலே இருந்து மண்ணுலகத்திற்கு இறங்கி வந்திருக்கும் கருணை கடல் என்பதும் புலப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு கண்ணன் கலலடிகளை போற்றி அவன் அருள வேண்டுவது அவசியம் என்பதை இத்திருப்பாசுரத்தில் திருவாய்ப்பாடி பெண்கள் வற்புறுத்துகிறார்கள். இத்திருப்பாசுரத்தில் ஞானாசிரியன் சீடன் உறவு, பசு பால் பாக்கியம் என்பவற்றால் விளக்கப்பட்டிருப்பதையும் காணலாம். ஆண்டாள் தாயார் திருவடிகளே சரணம்.